ஹை ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செலிட்ராஸ் லைஃப் ஸ்டைல். இது நம்ம சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். சென்னையில வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இல்லாதவங்க இல்லவே இல்லை தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டியில ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல 26.5 lakhs 26 லட்சத்துக்கு ஒரு வீடு அப்படின்னா அது எவ்வளவு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஸோ அந்த ஒரு வீட்டை தான் வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போறேன் ஹோம் டூர்ல. கேமராவை அப்படியே பேன் பண்ணா இதாங்க அந்த வீடு. எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நான் பர்சனலாக செக் பண்ணேன். ஸோ இந்த டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்கிங்க்கு யூஸ் பண்ணியிருக்கிற இந்த டைல்ஸ்லாம் வந்து ஆன்டிஸ்கிட் போட்டிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விலை கம்மியாக கிடைக்கிற வீடுகளில் வந்து கார் பார்க்கிங் ஆகட்டும், இல்லை பொதுவாகவே அவங்க லிஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸ் அதெல்லாமே வந்து கொஞ்சம் பார்த்தாலே ரொம்ப லோ குவாலிட்டி அப்படின்னு தெரியும். பட் இங்கே இந்த வால்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃபினிஷ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஒவ்வொரு இடத்துலையுமே லிஃப்ட்லே ஆகட்டும் அவங்க வந்து ஃப்ளோர்ஸ்க்கு கொடுத்துருக்கிற அந்த டைல்ஸ் அண்ட் ஸ்பெஷலி ஃபினிஷிங், அப்புறம் அந்த படிக்கட்டுக்கு கொடுத்துருக்க யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸ் அண்ட் அதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டல்ஸ் இப்படி எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அவங்க விண்டோஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்த அந்த உட்டெல்லாம் கூட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா ரொம்ப பக்காவாக இருந்தது. நாங்கள் போனப்போ வந்து அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்தது. ஸோ அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க உள்ள அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்தோம். ஸோ யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியலோட குவாலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். இது வந்து இப்போ நீங்கள் பார்த்தது பாத்ரூம்க்கு கொடுத்துருக்கிற ஹேண்டில்ஸ் அண்ட் டோரு. ஸோ அந்த பாத்ரூம் டோரில் இருக்கிற கிளாஸ் ஆகட்டும் வுட் ஆகட்டும் அதுக்கு கொடுத்துருக்குற அந்த ஹேண்டில் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டியாக இருந்தது. ரொம்ப ஸ்டைலிஷான லுக் அண்ட் க்ரியேட்டிவாக இருந்தது. ஒரு வீடு பெருசாக இருக்கோ பெருசாக இல்லையோ அதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வீட்டில் வந்து எவ்வளோ வெளிச்சம் இருக்குது, எவ்வளோ காற்று வருது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஹோம் பொறுத்த வரைக்கும் வெளிச்சமும் காற்றும் ரொம்ப ரொம்ப நல்லா வர மாதிரியான வென்டிலேஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. வாங்க இப்போ வந்து ஒவ்வொரு ரூமாக நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸ்ட்ரீட்டில் இருந்து போகணுன்னு எப்படி என்ட்ரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுலேருந்து இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா தாம்பரம், சென்னை தாம்பரமில் இருக்குது. தாம்பரம்ங்கிறது வந்து இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளோ டெவலப் ஆகிட்ட ஒரு இடம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஃப்ளாட், இந்த வீடு இருக்கிற இடம் வந்து பொல்யூஷன் சுத்தமாக இல்லாத இடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து அங்கே கார் பார்க்கிங். கார் பார்க்கிங் வந்து பொதுவாக இந்த மாதிரி பட்ஜெட்ல இருக்கிற வீட்டில் இல்லவே இருக்கவே இருக்காது. அப்படி இருந்தாலும் பேருக்கு ரொம்ப குட்டியா இருக்கு. இது பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னு ரொம்ப ரொம்ப அழகா ரொம்ப பெருசா இருந்தது. நீங்க பெரிய கார் கூட பார்க் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ கார் பார்க்கிங் கொடுத்துருக்கிற நான் சொன்ன மாதிரி அந்த டைல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியா இருந்தது அண்ட் ரொம்ப விசாலமான கார் பார்க்கிங் பார்க் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அப்படியே வந்தால் லிஃப்ட்டு, லிஃப்ட்க்கு ஆப்போசிட்லேயே வந்து ஸ்டேர்ஸ் போகுது. லிஃப்ட்டோட குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. யூஸ்வலாக வந்து இந்த பட்ஜெட்டில் தகர டப்பா மாதிரி இருக்கும் பட் ரொம்ப நல்ல குவாலிட்டி. அண்ட் ஸ்டேர்ஸ் படிக்கட்டுகள்லாம் கூட வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே மேலே லிஃப்ட் விட்டு இறங்கணுன்னே இதுதான் போர்ஷன். கிரில் கேட்டையும் டோரையும் ஓப்பன் பண்ண உடனே இப்படி கொஞ்சம் பேசேஜ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஷூ ரேக்ஸ் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் ஹால் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ஃபெசிலிட்டி வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்லைன்னா ஹாலில் வந்து யூஸ்வலாக ஷூ ரேக் வைக்க வேண்டியிருக்கும் இல்லையா. ஸோ அப்படி இல்லாமல் ஸோ ஹால்லேருந்து நேராக இப்படி பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. பெட்ரூமில் ஒரே ஒரு கபோர்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. வுட் ஒர்க் தேவைன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் அதுலேருந்து வெளியில் வந்தோடனே பாருங்கள் இதுதான் ஹாலு. ஸோ ஹால்லேருந்து ஒரு பக்கம் கிச்சன், இன்னொரு பக்கம் வந்து பெட்ரூம். வயரிங்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. டிவிக்கான ஸ்பேஸ் தான் அது. அதுக்கப்புறமா வந்து இது பாத்ரூம். ஸோ பெட்ரூம்க்கும் ஹாலுக்கும் நடுவில் வந்து பேத் ஸ்பேஸ் இருக்கு. பெட்ரூம்க்கு ஆப்போசிட்டில் கிச்சன், அதாவது ஹாலில் இருந்து ஒரு பக்கம் ரைட்டில் வந்து பெட்ரூம், லெஃப்டில் வந்து கிச்சன்.
ஸோ கிச்சனில் வந்து கவுண்டர் ஸ்பேஸ் நல்ல ஸ்பேஷியஸாக இருந்தது. அதுலேருந்து அப்படியே வெளியில் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த யூட்டிலிட்டி ஏரியாவில் வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கும் பால்கனிக்கும் நடுவில் இருக்கிற இந்த டோர் கூட பாருங்களேன், குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த யூட்டிலிட்டி ஏரியா நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கிறதுனால நீங்கள் வாஷிங் மிஷின் வைக்கிறதோட மட்டும் இல்லாமல் துணிக்காய போடுறதுக்கான கொடி இல்லைனா வந்து ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். இந்த வீட்டோட சைஸ் வந்து 554 ஸ்கொயர் ஃபீட். சென்னையில் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்கிற இந்த வீட்டுக்கு கண்டிப்பாக இந்த விலை வந்து ஒர்த் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பக்கத்தில் நிறையா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இருக்குது, அண்ட் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அண்ட் கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு பிளான் போட்டிருக்காங்க இல்லையா, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து வண்டலூர் பக்கம் வரப்போகுது அப்படின்னு. ஸோ அதற்கான லிங்க் ரோடும் வந்து இது பக்கத்தில் தான் இருக்குது. அண்ட் இந்த ஏரியாவில் நிறைய பார்க்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்குமே வந்து ஒவ்வொரு பார்க் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ குழந்தைங்க விளாட்றதுக்கு நிறைய பார்க் ஃபெசிலிட்டி இருக்குது. பிகாஸ் சிஎம்டி அப்ரூவல் வாங்கணும்னா நீங்கள் இவ்வளோ இடம் வந்து பார்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கிறதுனால அந்த ரூலை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட் வந்து கண்டிப்பாக ஒரு அம்மா அப்பா ரெண்டு குழந்தைங்க இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு போதும், அவ்வளோ தாராளமாக இருக்குது. அது இல்லாமல் கிச்சனுக்கு வெளியில் இந்த யூட்டிலிட்டி ஏரியா இருக்கிறதுனால உங்களுக்கு கிச்சன் வந்து கசகசன ஆகாது. ஸோ கரெக்டாக அந்தந்த இடத்துல அதுக்கான ஃபெசிலிட்டி வந்து பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குது. யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா அப்படியே மூச்சடிக்கிற மாதிரி இருக்கும், வென்டிலேஷன் இருக்காது. பட் இதுக்கு பின்னாடி நான் உங்களுக்கு காமிச்சேன்ல அந்த கிச்சன் யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு அந்த பால்கனிலேருந்து பார்த்தாலே தெரியும். எதுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இல்லை, நிறைய இண்டிவிஜுவல் ஹவுசஸ்லாம் இருக்குது அப்படின்றதுனால நல்ல வெளிச்சம் காற்று கிடைக்குது. ஹைட் ஆப்போசிட்டில் இருக்கிற வீடுங்களில் வந்து உங்களுக்கு ஹைட் ஜாஸ்தி இல்லை அப்படின்றதுனால நல்ல வென்டிலேஷன் இருக்குது. ஸோ இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை இன்னும் டீட்டெயில்ஸ் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம், அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சிங்கிள் அண்ட் டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்ஸ் வீடுங்க அந்த மாதிரி லேண்ட் சென்னையில் குறிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை வாங்கணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா நிறைய ஹோம் டூர் வீடியோஸ் கண்டினியூஸாக வரப்போகுது. ஸோ சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது சென்னையில் வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தா கூட ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷன் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 26.5 அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு பெரிய அமௌண்ட்டே கிடையாது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குனாலும் இது ஒரு நல்ல ஒரு ஐடியா தான், நல்ல ஆப்ஷன் தான். அண்ட் நீங்கள் உடனே குடி வரணும், உடனே நீங்கள் வந்து வரணும் அப்படின்னாலும் இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். நீங்கள் ரெண்ட்டுக்கு வந்து கொடுக்குற அமௌண்ட்டுக்கு இஎம்ஐ பே பண்ணிடலாம், பே பண்ணி வாங்கலாம் அப்படின்னு நினச்சாலும் இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ ஆல் தி பெஸ்ட். அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.